கற்பித்தல் முறை மற்றும் விளையாட்டில் புதுமைகளை புகுத்தி மாணவர்களை வெற்றியடைய செய்து சாதனை படைத்து வரும் தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் தேசிய நல்லாசிரியர் விருது கிடைத்துள்ளது. இவ்விரு ஆசிரியர்களின் தன்னலமற்ற சேவை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மாதா பிதா வரிசையில் மூன்றாவதாக இடம்பெற்றுள்ள நபர்கள் குரு. நமக்கு இந்த உலகை கற்பிக்கும் ஆசான். நமக்கு ஒழுக்கம், தன்னம்பிக்கை, பொது அறிவு என பல்வேறு விஷயங்களை கற்பித்து உண்மையான வழிகாட்டியாக ஆசிரியர்கள் திகழ்கின்றனர். தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்டவராக இருப்பது மட்டுமின்றி ஆசிரியர் பணியை நேசிப்பவராகவும் செயல்படுவதே ஒவ்வொரு ஆசிரியரின் தனிச்சிறப்பாகும். அப்படிப்பட்டவர்களை நாம் கொண்டாட வேண்டியது அவசியம் என்பதால்தான் ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் ஆசிரியராக தனது பணியை தொடங்கி நாட்டின் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினமான செப்டம்பர் 5ஆம் தேதியை ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். இதன் ஒரு பகுதியாக ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்களை பாராட்டும் வகையில் மத்திய மாநில அரசுகள் சிறந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு மத்திய அரசால் வழங்கப்படும் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பது தமிழக மாணவர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வரும் மாலதி என்ற ஆசிரியர் தேசிய நல்லாசிரியர் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அரசு பள்ளியில் பயின்று ஆசிரியராக பணியாற்றி வரும் மாலதி மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தலில் ஒரு புதுமையை புகுத்த வேண்டும் என்று தொடர் முயற்சியில் ஈடுபட்டு கடினமான பாடமாக இருந்தாலும் அதனை எளிமையாக மாணவர்களுக்கு கதைகள் மூலமாகவோ பாட்டுக்கள் மூலமாகவோ விளக்கமாக கற்றுக் கொடுப்பதில் வல்லவராக திகழ்ந்து வருகிறார். அவர் கடினமான பாடங்களை கதைகளாகவோ வில்லு பாட்டுகளாகவோ மாற்றி மாணவர்கள் மனதில் அந்த பாடத்தின் கருத்துக்களை ஆழமாக பதிய வைப்பது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இவரது தன்னலமற்ற சேவையை பாராட்டி ஆசிரியர் தினத்தில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆசிரியர் மாலதிக்கு தேசிய நல்லாசிரியர் விருதை மத்திய அரசு வழங்கி கௌரவிக்க உள்ளது. மாலை 9:30 அளவுக்கு தேசிய நல்லாசிரியருக்கு தேர்வு பெற்றிருக்கிற செய்தி எனக்கு கிடைத்தது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு எனக்கு உதவிய மத்திய அரசாங்கத்திற்கும் இதற்கு எனக்கு பரிந்துரைத்த என்னுடைய மாநில அரசுக்கும் என்னுடைய பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள், முதன்மை கல்வி அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கல்வி அதிகாரிகள், என்னுடைய தலைமை ஆசிரியர், அத்துணை ஆசிரியர்களும் தொலைபேசி மூலமாக வாழ்த்து தெரிவித்தார்கள். இதேபோல் மதுரை அலங்காநல்லூரில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வரும் காட்வின் வேதநாயகம் என்பவருக்கும் நல்லாசிரியர் விருது வழங்கப்பட உள்ளது. இவர் இப்பள்ளியில் 18 ஆண்டுகளாக உடற்கல்வி ஆசிரியராகவும் NCC ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருகிறார். இவர் பல்வேறு மாவட்ட, மாநில, தேசிய அளவில் கூடைப்பந்து போட்டி, டேக்வாண்டோ, குவாஷ் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் மாணவர்களை வெற்றி பெறச் செய்து சாதனை படைத்திருக்கிறார். இவருக்கும் ஆசிரியர் தினத்தில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தேசிய நல்லாசிரியர் விருதை மத்திய அரசு வழங்கி கௌரவிக்க உள்ளது. தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய பெற்றோர், எனது மனைவி, என் மகனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த என்னை உருவாக்கிய இந்த அலங்கனூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருதை வந்து இந்த ஊருக்கும் இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து உடற்கல்வி ஆசிரியர் இயக்குநர்களுக்கும் இந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் உடற்கல்வி ஆசிரியர்கள் இந்த விருதை வாங்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த முறை தேசிய நல்லாசிரியர் விருது தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு ஆசிரியர்களுக்கு கிடைத்திருப்பது சக ஆசிரியர்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது.